அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்குடன்ஸ். இன்றைய நமது பார்வை ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு என்பதிலே ஒரு சந்தேகம். ஞானிகளும் ஜோதிடர்களும் கோகுலாஷ்டமி என்பது 11/8/2020 என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரசாங்கம் விடுமுறை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இல்லை, 10/9/2020 தான் கோகுலாஷ்டமி அனுஷ்டிக்க வேண்டும் என்று நிறைய பேர்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தகவல் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயம் என்னவென்றால், பண்டிகைகள் என்பது சந்திரனுடைய நகர்வுப்படி, அது சந்திரமான முறைப்படி. மற்ற நாள் என்பது சூரியமான முறைப்படி, சூரியன் உதித்து அஸ்தமிப்பதன கணக்கு வைத்து சூரியமான முறைப்படி தான் நாள் கணக்காக்கப்படும். சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த பண்டிகைகளெல்லாம் நாம் குறிப்பிடுவோம். அப்படித்தான் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி என்பது சிராவண மாதத்திலே நடந்த, சிராவண மாதத்திலே, அந்த சிராவண மாதம் என்பது வேறு, ஆவணி மாதம் என்பது வேறு. அந்த சிராவண மாதம் என்பது ஜூலை மாதம் 21 துவங்கி ஆகஸ்ட் மாதம் 20 அல்லது 21 இதுவரைக்கும் போகக்கூடிய மாதம். ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் சிராவண மாதம் இந்த ஆண்டு ஆரம்பித்தாகிவிட்டது. அதன்படி சிராவண பௌர்ணமி என்பது 3ஆம் தேதி அன்று யஜுர்வேத உபகர்மா, சிராவண அவிட்ட நட்சத்திரம் அன்று ரிக்வேத உபகர்மா அன்று இந்த 3ஆம் தேதி தான் வேதங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடினார்கள். பூணூல் மாற்றக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அதே போல அதே விதிப்படி கோகுலாஷ்டமி நிர்ணயம் செய்யப்படுகின்றது. சிராவண கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்று 11/8/2020 என்று பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே கிருஷ்ண ஜெயந்தியை அந்த 11/8 அன்று தான் கொண்டாட வேண்டும். கோகுலாஷ்டமி என்பது சிராவண பகுல அஷ்டமி என்று நள்ளிரவில் உள்ளதோ அந்த நாள்தான் கோகுல அஷ்டமி. அந்த வகையில் இந்த வருடம் 11/8/2020 அன்று தான் வருகின்றது. ஆகையால் அன்று தான் கோகுலாஷ்டமி தினம் கொண்டாடப்பட வேண்டும். கிருஷ்ணன் பிறந்த நள்ளிரவை கொண்டாடுவது என்பது அந்த நேரத்திலே தான் கொண்டாடப்பட வேண்டும். இதிலே நிறைய பேர்கள் நம்முடைய சமயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு தெரியும். அவர்கள் கையில் எடுத்து கொண்டுள்ள பல விஷயங்களை பார்த்தால், முகநூலிலும் சரி மற்றபடி பொது வலைத்தளங்களிலும் சரி, இவர்கள் வரிசையாக ஏதாவது ஒரு கடவுள் விஷயத்தை கையில் எடுத்து அதை பற்றிய விமர்சனங்களை வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு ஒரு அஜெண்டா போட்டு கொடுக்கப்பட்ட திட்டம். எந்த சந்தேகமும் இல்லாமல் அது நமக்கு புரிய முடியும். வரிசையாக எதையாவது ஒன்றை பிரச்சனை உருவாக்கி இந்து மதத்தின் மீது ஒரு அவதூறை பரப்புவதையே குறையாக இருக்கின்றார்கள். சபரிமலையிலே பெண்களை விடவில்லை என்று பிரச்சனை பண்ணுகிறார்கள். அடுத்து கந்தசஷ்டி கவசத்திலே ஆபாசம் இருக்கின்றது என்று பிரச்சனை பண்ணினார்கள். அடுத்து பிராமணர்கள் தட்டிலே பிச்சை எடுக்கிறார்கள் என்றும், பிராமணர்கள் மற்றவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் என்றும் குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி வித்தியாசங்களை சொல்லி குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தினர்தான் இந்த விஷயத்துக்கும் உண்மையிலே காரணமாக இருக்கலாம் என்று நியாயமாக ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் இவர்களுக்கு எப்படியாவது இந்து மதத்தை இழிவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த திருநாளை பிறகு ஒரு நாள் கொண்டாடுவோம் என்று சிந்தனை செய்து அன்று கொண்டாடுவது போல ஒரு, என்ன சொல்வதற்கு, ஒரு பிரமையை உருவாக்கி இந்து சமயம் முழுக்க பிரச்சனைகள் தான் என்ற ஒரு தோன்றுதலை உருவாக்குவதற்காக வேண்டி அதை இவர்கள் இந்த
നേരത്തിലെ ചെയ്യുകൾ. ആകവേ ഭക്തകൾ ദയവ് ചെയ്ത് അതേപ്പറ്റിയെല്ലാം ചിന്തനയ്ക്കെടുക്കാമൽ കൃഷ്ണജയന്തിയെ, ശ്രീജയന്തിയെ, ശ്രീകൃഷ്ണ ജയന്തിയെ, കോകുലാഷ്ടമിയെ, കണ്ണൻ പിറന്ന വേളയെ, ഇന്ന കുറിപ്പിട്ട നാളിലേയെ ചെയ്യ വേണ്ടും എന്ന് കേട്ടുകൊള്ളുകണ്ടോ. വാഴ്ത്തുക്കൾ. ലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. വണക്കം. ഉങ്കൽ ഹരീഷ് മേക്കോടൻസ്.